ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான அஞ்சு விதமான ஃப்ரெஷ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான இந்த அஞ்சு விதமான ஜூஸும் செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு ஜூஸ். இன்னைக்கு நம்ம ஆரஞ்சை வச்சு தான் ஜூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சில் நிறைய சி விட்டமின் இருக்கிறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது உதவுது. ஆரஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், லேயர் லேயராக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற சீடெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ சீடெல்லாம் எடுத்தாச்சு, இப்போ நம்ம இதை வச்சு ஜூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் பிளெண்டரில் தான் ஜூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆரஞ்சை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. இதோட கொஞ்சமா எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத பிளெண்டர்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா நம்ம அடிச்சு எடுத்துட்டோம், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு, நம்மளோட ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. அடுத்தது நம்ம பார்க்க போறது குக்கும்பர் ஜூஸ். நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கும்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலையெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிடணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். குக்கும்பரை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். ரெண்டு எலுமிச்சை பழத்தோட சாறை எடுத்து வச்சிருக்கேன், இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதோட சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இதை நல்லா அரைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஜூஸ் கொஞ்சம் திக்கா, ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதுல நம்ம ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் ஜூஸை. ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். புதினா இலைய 1-2 சேர்த்துக்கலாம். நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சம்மர்ல இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உடல் சோர்வு இருக்காது, நல்ல புத்துணர்ச்சியாவும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வாட்டர் மெலன் ஜூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம தர்பூசணி ஜூஸ் பண்றதுக்காக தர்பூசணியில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடணும். இந்த விதையை நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தின் ஸ்லைஸா இதை கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நம்ம விதையை எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிரும். கத்தி வச்சு நம்ம லைட்டா இப்படி பண்ணாலே விதையெல்லாம் தானா வந்துடும்.
ரொம்ப ஈஸியாக இதோட விதையெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ இதோட தசைப்பகுதியை மாத்திரம் நம்ம எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்ப கியூப்ஸா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஜூஸை நான் பிளெண்டர்ல தான் பண்ண போறேன். அதனால ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம கியூப்ஸா கட் பண்ணி வச்ச வாட்டர் மெலனை சேர்த்துக்கலாம். இத பாட்டில்ல சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா அடிச்சிடலாம். இப்போ நல்லா அடிச்சு எடுத்துட்டோம். நம்மளோட ஹெல்த்தியான வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் ஜூஸ். பைனாப்பிள் ஜூஸ் பண்றதுக்கு பைனாப்பிளோட அந்த மேலே இருக்கிற தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நமக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. இந்த பைனாப்பிள் வந்து நல்ல இனிப்பானது, அதனால நான் சேர்க்கல. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஜூஸ் மாதிரி நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம அடிச்சு எடுத்த இந்த பைனாப்பிள் ஜூஸை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் ஜூஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கடைசியா நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷான கேரட்டை எடுத்துக்கணும். நம்ம கேரட் வாடி போயிருந்தா கேரட் ஜூஸ் அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால ஃப்ரெஷ்ஷான கேரட்டை எடுத்துக்கணும். இதை வந்து 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதோட மேல் தோலை சீவிருங்க. நான் வந்து 1/2 கிலோ கேரட்டை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிட்டு மேல் தோலை சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் இந்த மாதிரி சின்ன பீஸா இதை கட் பண்ணிக்கலாம். கேரட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இத தண்ணி சேர்க்காம நம்ம தேங்காய் துருவல் மாதிரி நம்ம மிக்சியில போட்டு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா அரைச்செடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்ப எல்லா ஜூஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த ஜூஸ்ல எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறை சேர்க்கிறேன். அடுத்ததா நான் தேன் சேர்க்க போறேன். நீங்க வந்து இதுக்கு பதிலா சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் போல. இப்ப நான் தேன் சேர்த்துக்கிறேன். ஜூஸ்ல ஒரே ஒரு பிஞ்ச் உப்பை சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல கொஞ்சம் புதினா இலைய இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். புதினா ஃபிளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா இது சேர்த்தா போதும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துடலாம். கேரட் ஜூஸ் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஐஸ் கியூப்ஸோட நம்ம சர்வ் பண்ணலாம். கேரட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பா குடிப்பாங்க. இப்போ கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி ஆரோக்கியமான 5 விதமான ஜூஸ் ரெசிபி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியானது, அதோட டேஸ்டியானது கூட. கண்டிப்பா இது வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்ப மறக்காதீங்க.